மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது விதியா மதியா, இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்குது. அதில் விதிதான் உயர்ந்தது அப்படின்னும் அல்லது மதிதான் உயர்ந்தது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி ரிலிஜியனை பற்றி மத சம்மந்தமாகவும் அதாவது சைக்காலஜிக்கல் உணர்வுத்துவ ரீதியாகவும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது ரெண்டுமே முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆலோசனை தான், அதில் ஒன்றும் இல்லை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்டு நடத்துங்க. தேங்க்யூ மெட்டியர்ஸ். என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க? நாங்கள்லாம் மதியால் மதி தான் உயர்ந்தது கேட்டுருக்கிறாங்க. சரி, இதுதான் உயர்ந்தது சொன்னாலும் எது ரைட்டு? ஆக இந்த மதி அப்படின்போது எல்லாமே நானே செய்கிறேன், எதுவுமே அடுத்தவங்க வந்து செய்யலை, அடுத்தவங்க எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு காரணமாக தான், நான் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு காரணமாக தான், சரியோ தவறோ அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான், இதில் வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்களா? அப்படி இந்த பொறுப்பேற்க முடியாது எல்லாமே நான் தான் நம்பது, நான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நான் திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்ததால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் நடத்தப்படுகிறேன் அப்படிங்களா? அப்படியே அடுத்த கட்டத்தில் நாரும்போது என்னுடைய அறிவு கொஞ்சம் வளருது. அறிவு வளரும்போது மெச்சூரிட்டி மேண்டி கிட்டத்தட்ட போயிட்டுருது. மெச்சூரிட்டி மட்டும்தான் அந்த என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறு திருத்தும் போது ஒரு மெச்சூரிட்டி ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் மதுதான் பெஸ்ட். இது ஒரு சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லைங்க, விதிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுடைய வார்த்தையை பற்றி இப்போ நான் சொல்லப்போகிறேன். விதிதாங்க பெஸ்ட்டு அப்படின்னும்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, எல்லாமே விதிதான். எந்த விதி தவறு செய்ய வைக்குதோ, நான் எந்த தவறு செஞ்சாலும் சரியாகுது, எந்த தவறு சரியாக செஞ்சாலும் அது தவறாகுது. இதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்கு மேலே இருந்துட்டு ஏதோ ஒன்று அடிப்படைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது என்னுடைய ஊழ்வினை. இது வந்து புத்த மதத்தில் சொல்லப்படுது. இந்த புத்த மதத்தில் இது மாதிரி ஊழல் எதிர்ப்பா விதி ஊழ்வினை இதெல்லாம் சொல்லும்போது நம்ம தான் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் யாரோ தவறுக்கான நம்ம அடிப்படைக்கிறேன், தவறுகள் நான் செய்யலை அப்படின்பொழுது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறேன். அப்படியே மைண்டில் ரிலாக்ஸ் ஆகினாலும் நான் அடுத்த தப்பு செஞ்சிட்டே இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணி போயிருக்கிற மாதிரி நான் ஃபார்ம் பண்ணி சொன்ன கொடுத்த பிறகு அடுத்த திரும்பியும் அதே தவறு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா என் பாவனா கடல் வாங்கிட்டாரு அப்படின்றதால அடுத்த தப்புற நான் செய்யலாம் தப்பு இல்லை, ஏன்னா அடுத்த தப்பு செஞ்சுக்கிறேன் அதை பார்த்தா கடவுள் வாங்கிப்பார் அப்படின்னு ஒரு இமிஜ சுகாதார திரும்ப திரும்ப தவறு செஞ்சுட்டே இருக்கான். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் தவறு செய்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சேன். இந்த தவறுக்கு காரணம் நான் தான் என்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மதி உயர்ந்தது. இப்போ விதி உயர்ந்தது அப்படின்போது நான் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள். இப்போ நான் காரில் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிறேன், திடீர்னு ஒரு குழந்தை ஒரு குருட்டில் போய் அடிபட்டு இறந்துடுது அல்லது கை கால் போயிடுது. இப்போ நான் அந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், இதுக்கு காரணம் நான் தான், என்னுடைய அஜாக்கிரதை தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கும்போது என்னுடைய மைண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிடுது. ஐயோ நம்ம அடுத்து நம்ம தான் செஞ்சிட்டோம் நம்ம தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு போது அப்போ ஒரு விதமான ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் உருவாகிட ஆரம்பிச்சு. அது சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் உருவாக ஆரம்பித்த பிறகு நான் என்ன ஆக ஆரம்பிக்கிறேன், டெஸ்ட்டாக மென்டல் மாதிரி ஆகிடுறேன். அப்போ நான் மென்டல் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் போது என்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸு நான் செய்கிறது இல்லை, செய்ய முடியாத ஒரு கட்டாயச்சும் இல்லை. மைண்ட் ரெஸ்ட்ரெஸ்டில் இருக்கும்போது ரெஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எந்த ஒரு அடுத்த ஒரு மனுஷன் என்னால் செய்ய முடியாது.
அதனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்களடா கண்ணு, அது விதி தான். நீ ஓட்டினது சரிதான், ஆனால் வந்து உணர்ந்து செத்துட்டான் குழந்தை, அதுக்கு காரணம் நீ இல்லை, விதி தான். அந்த குழந்தை சாகிற நேரம் அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லி உன் மனதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது, அதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னும்பொழுது, சைக்கலாஜிக்கலாக அதை மனோரீதியாக வரும்போது என்னென்னா, இந்த மாற்றத்தை எது சரி அப்படின்னு வரும்போது நான் சொல்லியிருந்தேன், இது விதியால் தான் ஆச்சு அப்படின்னும்போது தான் இப்போ மைண்டு ரெஸ்ட்டாக ஆக ஆரம்பிக்குது, எல்லாம் ரெஸ்ட்ரெஸ் ஆகிடும், அதனால் எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு உருவாக்கிக்கோங்க. எல்லாமே நான் தான் அப்படின்ற எண்ணத்தை இரு ஒரு பாதி வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தவறுகளை திருத்தத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனதில் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா ரெஸ்ட்லெஸ் மைண்டாகி கிட்டத்தட்ட மென்டல் ஆகிடுவீங்க, புரியுதுங்களா? ஆக இது ரெண்டுமே முக்கியம்தான், இதில் எது உயர்ந்ததும் இல்லை, எது தாழ்ந்ததும் இல்லை, புரியுதுங்களாப்ப? இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் நடத்துங்க. தேங்க்யூ.